இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பவர்களே, நல்ல விஷயங்களை பண்ணும்போது நல்ல பலன்களும், எதிர்மறையா இருக்கும்போது எதிர்மறையான பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய காரியங்கள் பார்த்துட்டேன்னா செய்யலாமா வேண்டாமா, இதனால் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை செய்வேன். சில நேரங்கள் நம்ம நல்லது செஞ்சாலும் பல பேருக்கு அது கெட்டதாக படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்துல அக்கறை என்பது தேவை, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள கோபம் டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒன்ன தப்ப மறைக்கணும்னு இன்னொரு விஷயத்த வைக்கிறது, இன்னொரு விஷயத்த சொல்றது, இன்னொரு விஷயத்த சொல்றது, அது பாக்குறவாளுக்கு ரொம்ப அழகா தெரிந்து போடும். அதனால முடிந்த வரைக்கும் செய்யாத இருக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு மேஷ ராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, ஆதரவு உண்டு, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் கட் அண்ட் ரைட்டா பேசிடுது, இதுல இப்படிதான் பேசி ஆகணும், இப்படிதான் இருந்தாகணும், ரொம்ப இறங்கி போறதெல்லாம் இருக்கப்படாது, இனிமே சரியா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல தொழில நான் சொல்றது ஆகாத மாதிரி சில காரியங்கள்ல எடுத்து பண்ணுங்க. அதே சமயத்துல குடும்பத்துல நிறைய விட்டு கொடுத்து போகு. பேப்பர் சம்பந்தமான பிசினஸ் அதாவது நாளிதழ் ஏஜென்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சேனல் நடத்திட்டு இருக்கிறவங்க, சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, யூடியூபரா இருந்துருக்கவங்க, சோசியல் மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான ஐடி சம்பந்தமான துறைகள்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி லெதர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கோஷாலா வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, டைரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி அன்பர்கள், சில காரியம் வெற்றி ஒரு பக்கம் இருந்ததுன்னா அந்த வெற்றியில சில தோல்விகளும் இருக்கும். என்ன தோல்வி அந்த சதவீதத்தை பார்க்கணும். இது பார்த்துட்டேன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வெற்றி தானா கிடைச்சதா, உழைப்புல கிடைச்சதா, இல்ல அந்த வெற்றி நம்மளுக்கு மட்டும் உரியதா, இல்ல நண்பர்களுடைய வெற்றியை நம்ம வெற்றியா எடுத்துட்டு இருக்குமா, சொந்த பந்தங்களுடைய வெற்றியை நம்ம வெற்றியா எடுத்துட்டு இருக்குமா, இந்த காரியம் நடந்ததுன்னா சக்சஸ் ஆகும், அது தனக்குரியதா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அதுல உழைச்சலோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் உண்டு. சில நேரங்கள் எதிர்பாராதது நடக்கும், சில நேரங்கள்ல பார்த்துட்டேன்னா எதிர்பார்த்தது கூட தடங்கள் ஆகும். சரி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் எத்தனையோ பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி போகும். யார்ட்டையும் பேச்சு வாங்கக்கூடாது, அட்வைஸ் கேட்டு 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 அப்பா 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 எதுக்குதான் இப்படி அட்வைஸ் பண்றா, நான் கேட்கவே இல்லை எதுக்கு அட்வைஸ் பண்றான்னு யோசிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள், சில நேரங்கள் பார்த்துட்டு நம்ம ரொம்ப அமைதியா இருப்போம், நம்ம பேசாத இருந்தாலும் பக்தர்களா பேசிட்டே இருப்போம். ரொம்ப என்னடா அது 10 பேர் சேர்ந்து பேசினா எவ்வளோ டென்ஷனா, அந்த மாதிரி டென்ஷனா கொஞ்சம் மாறி சரி இருக்கட்டும் பார்ப்போம், நம்ம காரியம் ஆகணுமே அப்படின்னு யோசனை இருக்கு. திருமண காரியங்கள் அனுகூல்யமா இருக்கும். அம்மா அப்பா ஏதாவது சொல்றான், கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணும், எனக்கு இப்போ வேண்டாம் அப்போ வேண்டாம் அது பேசவே இல்லை. பெற்றவாளுக்கு தெரியாத எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய படிக்கணும், ஆராய்ச்சி கல்வி படிக்கணும், பிஎச்டி வரைக்கும் படிக்கும், இந்த மாதிரி எதிர்பார்த்து இருக்கிறவளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உண்டு. கயிறு சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நூல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், தோட்டம் வச்சுட்டு இருக்கிறோம், ஆர்கானிக் ஃபுட் தயாரித்து கொடுத்துருக்கோம், ஃபுட் சம்பந்தமான இண்டஸ்ட்ரி இருந்துட்டு இருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறோம், அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்கள், ஒரு சில காரியங்கள்லாம் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க வைப்பேன், என்னமோ தெரியல சார் ரொம்ப டல்லாக இருக்கு, ஒரு 10 காரியம் பண்ணோம்னா அப்போ போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாமனு தோன்றது, ஏன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி நிறையா பேசக்கூடிய தினம். மற்றவா அவங்கள பற்றியே பேசும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகும், ஆனால் நீங்கள் உங்களை பற்றியே பேசுன்ட்டு அது மற்றவாளை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. நகைச்சுவையா பேசும்போது கவனம் என்பது தேவையா, மற்றவங்களை பத்தி பேசும்போது அவளுக்கு மனசை புண்படுறதா இல்லையான்னு பாத்துக்கோங்க. வியாபாரம் பண்ணணும், சம்பாத்தியம் பண்ணணும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கோம், காய்கறி சம்பந்தமான விற்பனை, ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கோங்க, ஜூஸ் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், அதே மாதிரி துணி கடை வச்சுட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்க வாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தேவ தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, வெற்றி உண்டுங்க,
பல நேரங்கள்ல பாத்துட்டேன்னா இது நடக்காத நடக்காத அப்படி ஆகும் நினைச்ச காரியங்கள்லாம் நடந்துடும். அதுக்கப்புறம் சந்தோஷப்படு. சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. பாப்பாப்பா ரெண்டு மூணு நாளா இருந்த பிரச்சனை இப்ப தீந்துதுப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்கு. நல்ல காரியங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. நாலு பேர்த்த கூட்டு சேர்ந்து சில தொழில்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்னுடைய கோல் என்னங்கிறத முதலே நிர்ணயிச்சு கொள்ள வேண்டும். திருமண காரியங்கள் கைகூடும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சில நேரம் வாக்குவாதங்கள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்கள் நண்பர்கள் மூலமா சில காரியத்தை சாதிச்சுட்டு சில நேரம் முடிவெடுக்கும் போது கவனம் என்பது தேவை. பண விஷயத்தை கொடுக்குறோம், திருப்பி கொடுப்பாளா மாட்டாளா, எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கோம். ஆக பணத்துல கவனம் என்பது தேவை. பிறகு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. ஒரு காரியத்தை மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனம் என்பது தேவை. பக்கத்துல யார் இருக்கான்னு பார்த்துட்டு பேசணும், யதார்த்தமா பேசிடப்படாது. சில பேர் அட்வைஸ் கொடுத்தா அதை காதலியே வாங்க வேண்டாம். பெற்றவங்க கொடுத்தா, பெரியவங்க கொடுத்தா வாங்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாத விஷயத்தை சொல்லும் போது அது பெருசா கேட்காது. இந்த தினத்துல சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு, காளி வழிபாடு, துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேரு நிறைய விஷயங்கள், அன்பு பாசம் மரவனே. கொஞ்ச நேரத்துல சின்ன சின்ன பிரச்சனை அதுக்கப்புறம் மாறி. சரி, யார் திட்டுறா? அம்மா அப்பா தான். யார் கணவர் தானே? யார் மனைவி தான்? சகோதர சகோதரி தானே? அப்படின்னு விட்டு கொடுத்து போயிடுது. பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய முயற்சிகள் விடாது வெற்றி தரும். ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க, அனிமேஷன் படித்தவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகள், லைப்ரரியாக ஸ்டேஷனரி சம்பந்தமாக வச்சுருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க, அனுகூல்யத்தை தரும். தொழில் நிறையா பண்ணலாம் சார். இனிமேல் அடுத்தடுத்து தொழில் பண்ணணும். யதார்த்தமாக உங்களுடைய தசாபுக்தி நல்லா இருக்கும்போது காரியம் வெற்றியாகும். பொலிட்டீஷனாக இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு பல பேர்த்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, நன்மையுண்டு. அதாவது நாரதர் கழகம் சும்மா விடாது, அதில் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், ஒரு பிரச்சனை, ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு காரியம் ஆச்சுன்னா அதுலேயும் ஒரு நன்மை இருக்கும். லேட் ஆகுது சார், என்னமோ தெரியல, நீங்க போக வேண்டியது. போனா எனக்கு 1 லட்சம் ரூபா அழைச்சிருக்கோம், போயிடுதே, அதுவும் நன்மைக்கு. அப்படி நன்மைக்குன்னு சில காரியத்தை எடுத்துக்கோங்க, நிச்சயமா அதனுடைய பலன்கள் உங்களுக்கு பிரதிபலன்களாக புரியும். இன்றைய தினத்துல சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு இடமாற்றம் விசேஷ பலன்களை தரும். சில முயற்சிகள் தடைகள் ஆனாலும் தப்பு கிடையாது. கோபித்துக் கொள்றது அறவே தவிர்த்துக்கணும். அவசரப்பட்டு சில காரியத்தை பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய அக்கௌண்ட் சம்பந்தமா, பேங்க் சம்பந்தமா, ஆடிட்டிங் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, தினம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நன்மை உண்டு. எது நடந்தாலும் சில காரியம் சரி, இது சக்சஸ்க்காக ரொம்ப பெரிய ஆட்கள் தெரியும். ஆனால் ஒரு பிரயோஜனம், நம்ம எதையும் கேட்கறதில்ல. இந்த கேட்காம விட்டுதான் இத்தனை நாள் பிரச்சனை அப்படின்னு யோசிப்பேன். இனிமே கேட்க பழகணும்ப்பா, எல்லாத்து மாதிரி இருக்கிற பழகணும்ப்பா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சில கமெண்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கவங்க, நகை சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மேன் பவர் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், அனுகூலத்தை தரக்கூடியதா இருக்கும். வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வெற்றி உண்டு. சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம், பினான்சியலா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான ஒன்பது, நம்ம ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சில விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணுவோம். சில நேரம் போகும்போதுதான் பார்த்ததுபடி யோசிப்போம், எதுக்காக இன்னைக்கு பிரயாணம் பண்றோம். ஆனா இன்னைக்கு அலைச்சல்கள் நிறைய இருக்கும். ஒன்னு டிசிஷன் எடுப்பில், அது அப்புறம் மாத்துவோம், டிசிஷன் எடுப்பில் மாத்துவோம். இந்த மாதிரி பல மாற்றங்கள். கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு தோணும், ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கடைபிடிக்கும். வாஸ்து ரீதியாக சில மாற்றங்கள் பண்ணுவேன், பிராயஷ்சித்த முறைகள், பிராயஸ்தங்கள் பண்ணு. நிறைய காரியங்கள் இன்னைக்கு தெய்வ பக்தியோட சில காரியங்கள் நடக்கும். வியாபார அனுகூல்யம் பிறக்கும். பெரிய பெரிய துறைகள்ல இருந்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். யாராவது பேசும்போது பாராட்டி பேசும்போது அச்சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கோ, இந்த நாணயத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்னு யோசிப்பீங்க. அனுபவம் தானே. கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு,
தினம் கரணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு. எட்டு வழிபாடு இன்றைய தான். மீனராசி என்பது உயர்வான சிந்தனை. சார் எல்லாரும் சொல்ற நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன சார் நான் பாருங்க 50% நல்லா இருக்கு 50% வீக்கா இருக்கு. அப்ப நீங்க எந்த 50%ல இருக்கீல் அத தேர்ந்தெடுக்கிறதையும் இறைவன் உங்ககிட்ட கொடுத்துட்டு காற்றுள்ள போதே தூற்றுக்குள் நல்லா ஜெயிப்பீங்க. விடாத தைரியமா இறங்குங்க. எல்லா காரியங்களும் வெற்றியாகும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற பூமி சம்பந்தமானவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாள் நிறைய விஷயங்கள் அனுகூலிக்கும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் வீக்கா. ஒண்ணுக்கு 10 விஷயங்கள் எடுத்து பண்ணா உங்களுக்கு சக்சஸ் கூடி வரும். நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்வா. உங்களுடைய ஈர்ப்பு ஜாஸ்தி. பேச்சு திறமை செயல்பாடுகள் சொன்னதை சரியா செய்வீங்க. நிச்சயமாக அது வெற்றி கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.